வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மிக மகிழ்ச்சி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூகோ சர்வே ஆப், ஓகேங்களா, ஆப் வெப்சைட் ரெண்டுமே இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நம்ம மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோ இருக்கும், எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வே கம்ப்ளீட் பண்ணணும், அது மூலமாக பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு 3600 ரூபாய் நம்ம INR மணி கலெக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், கடைசியாக கொடுத்த வித்ட்ராவல் அதாவது 17th April, ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் ஒரு நிமிஷம் இருக்கேன், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா. 17th April 2022, ஸோ அன்றைக்கி நான் வந்து வித்ட்ரா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு இது ரிசீவ் ஆயிடுச்சு, ஓகேங்களா. இது கன்ஃபார்மாக இது வந்து பேடிஎம்மில் தான் எடுக்க முடியும், பேடிஎம் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது ஆல்ரெடி நிறைய வீடியோ என்ன சொல்லியிருக்கேன், நான் ஆல்ரெடி கீழே லிங்க் தரேன், ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எப்படி நம்ம வந்து சர்வே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து வீடியோ ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா, எப்படி சைன் அப் பண்ணுங்கிறதையும் நான் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். நான் அதையும் உங்களுக்கு கீழே லிங்க்கில் தரேன். ஸோ பார்க்க வேண்டியவங்க பார்த்துக்கோங்க, புதுசாக போகிறவங்க பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, இப்போ என்ன எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா, ஸோ 50 பாயிண்ட்ஸு, 50 பாயிண்ட்டு, 150 பாயிண்ட்டு, 200 பாயிண்ட்டு, இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக க்ரியேட் ஆகுது இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த பாயிண்ட் மொத்தமாக சேர்ந்து ஒரு 5000 பாயிண்ட், ஓகேங்களா, 5000 பாயிண்ட் இருந்ததுனால் நமக்கு வந்து 3600 ரூபாய் 1 மந்த், வித்தின் 1 மந்தில் நம்ம வந்து ரிசீவ் பண்ணிவிடுவாங்க, ஓகேவா. இப்போ இந்த 17th நேற்று 9th ரிசீவ் ஆச்சு, அந்த பேமெண்ட் ப்ரூஃபை நம்ம இப்போ லைவாக பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம பேடிஎம்க்கு வந்துட்டோம், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன், நல்லா பார்த்துங்க, 3600 ரூபாய் ஸோ ரிசீவ் ஆச்சு, அதாவது 9th May, ஓகேங்களா. ஸோ இங்கே போட்டிருக்கு பாருங்கள், ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ 9th May 2022, ஸோ 4:44 PM ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. இது வந்து ரொம்ப 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 ட்ரஸ்டடான ஒரு ஆப்பு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதில் வந்து பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு சகிப்புத்தன்மை இருக்காது, எப்போடா அது ரிசீவ் ஆகிறது, 500 5000 பாயிண்ட் நம்ம எப்போ வந்து ஏர்ன் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை, 50 பாயிண்ட்டாக எடுத்த எண்ணெய் எடுக்கிறதுன்னு பொறுமையாக எடுங்க, ஓகேங்களா, அவசரமே கிடையாது. 1 வருஷம் ஆனால் கூட, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1 வருஷமே ஆனால் கூட நம்ம இதில் ஒரு எந்த ஒரு இன்வெஸ்ட்டும் பண்ண போகிறதில்ல, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதையே நீங்கள் மிஸ் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா. சும்மா வர்றத டைமில் ஏதோ விட்டியாக வேஸ்ட்டாக வந்து ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லேயும் நிறைய நேரம் மூழ்கி கிடக்குறீங்க, இன்ஸ்டாகிராம்லாம், இதில் வந்து சும்மா ஒரு நாளைக்கு போயிட்டு சும்மா பாருங்கள், மெயில் இருக்கு இல்லையா, இது எப்படி பண்ண நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, நான் அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு வந்து மெயிலே வரமாட்டேங்குது, மெயிலே வரமாட்டேங்குது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓகேங்களா. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயிலுங்கிறது இங்கே பாருங்கள், இன்பாக்ஸு, ஸோ இந்த மாதிரி ஸ்பேமு, ஆல் மெயில், இது எதுக்கு எதுலேயாவது போயிருக்கோம் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 மெயில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, எந்த மெயில் நீங்கள் குத்திங்களோ அந்த மெயிலை வச்சு செலக்ட் பண்ணணும். அப்படிலாம் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த 3 டாட்ஸ் டச் பண்ணிட்டு மேலே ஆல் இன்பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சர்ச் பாக்ஸில் போயிட்டு யூகோன்னு போட்டு டைப் பண்ணிக்கோங்க, போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா. யூகோ மட்டுமே வரும் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா. இப்போ சர்வே வந்திருக்கு எனக்கு பாருங்கள், 8:12, ஓகேங்களா. இந்த மாதிரி ஏதாவது ஷோவாக ஓப்பனாக இருக்கும், திக்காக இருந்தால் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணாத ஃபைல் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து நமக்கு இப்போ சர்வே வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி சர்வே பண்ணலாம், ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த மாதிரி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணலாம், சும்மா டெய்லி காலைல சாயந்தரம் இது மாதிரி சும்மா செக் பண்ணிட்டே வாங்க. சர்வே வந்து ஏன் எனக்கு வரமாட்டாங்க, டெய்லி வரலனா, டெய்லியெலாம் வராது மோஸ்ட்லி, இங்கே பாருங்கள் எனக்கு டெய்லியே கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், 3ஆம் தேதி வந்திருக்கு மே, அதுக்கப்புறம் 6, ஓகேங்களா, 3 நாள் நடுவில் கேப் இருக்குது, 6 7 8 9 10 கண்டினியூஸாக எனக்கு கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 3 1 இங்கே பாருங்கள், 1 2 3 நடுவில் 4 5 மட்டும் கேப்பு, ஓகேங்களா, 2 நாள் மட்டும் கேப்பு. ஸோ இங்கே பாருங்கள், 1லே பாருங்கள், 30 29 28 பார்த்தனே வாங்க, 27 25 கண்டினியூஸாக வருது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் சர்வே இந்த கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டியூரேஷன் டைம் 8:12 வந்திருக்கு. ஸோ நான் ஒரு 1 hour 2 hours நான் வந்து சீக்கிரமாக நான் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணேன்னா நான் வந்து ஆக்டிவாக இருக்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம் உங்களுக்கு, ஓகேங்களா. அதனால் எனக்கு வந்து ரெகுலராக கொடுப்பாங்க சர்வே. நீங்கள் வந்து இன்றைக்கி வரக்கூடிய சர்வேவை நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சும்மா லேட்டாக 2 நாளைக்கு ஒரு வாட்டி கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப அதில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ரேட்டாக கொடுக்குறாங்க அவங்களுக்கு, அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இம்பார்ட்டன்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, வரக்கூடிய சர்வே உடனே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வே மோர் சர்வே உங்களுக்கு கொடுத்துட்டே வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு, கண்டிப்பாக டெய்லியே கொடுக்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு மாதத்துக்கு 5-6 சர்வே தான் கொடுப்பாங்க மோஸ்ட்லி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வருது சர்வே. ஸோ அதனால் மிஸ் பண்ணாதீங்க, அதனால தான் வீடியோ பண்ணுறேன்.
ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது, நான் அதை பின்னாடி சொல்கிறேன் சார். இந்த ரெஃபரலுக்காக ஒரு விஷயம் இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகே, வாங்க இப்போ சர்வே எப்படி பண்ணுறது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, யூகோங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் சர்வே கொடுத்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு போயிடும், குரோமில் போயிட்டு அங்கே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு ரகம். ஸோ உங்களுக்கு வந்து இப்படி வேண்டாம் அப்படின்னா இதுக்கு ஆப் இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சர்வேங்கிறது சும்மா ஏதாவது கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, இது அதெல்லாம் பார்க்காதீங்க, படிச்சுலாம் பார்க்க வேண்டாம், சும்மா கண்ணை மூடிட்டு கொடுத்துட்டு போங்க. படித்து பார்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக க்ரியேட் ஆகும். நீங்கள் பர்ஃபெக்டாக கொடுத்தீங்கன்னா 150 பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா 150 பாயிண்ட்டுமே உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மாணவரே கொடுத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும். பட் ஆனால் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் 50 பாயிண்ட் சர்வேலாம் வந்து நீங்கள் எப்படி கொடுத்தாலுமே கிடச்சிடும், உங்களுக்கு 50 பாயிண்ட் சர்வே தான். ஸோ அதனால் நான் வந்து எதை வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா, இந்த சர்வே பண்ணுறது 10 மினிட்ஸ் தான் ஆகிட்டாங்க, ஆனால் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் பாருங்கள். அக்ரி டிஸ்அக்ரி ஏதாவது ஒன்று கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இந்த பாயிண்ட்ஸ் ரேட்டிங் கேட்பாங்க, இங்கேருந்து லாஸ்ட்டாக கொடுத்துருங்க, எஸ்ன்னு கொடுங்க, கடைசியாக இந்த ஸ்டார் ரேட்டிங் இது. ஸோ 9 இருக்குது, 9 கொடுத்துருங்க, எப்போவுமே கடைசியாக கொடுத்துருங்க, லாஸ்ட்டாக கொடுங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி கொடுக்கும்போது நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், எனக்கு 50 பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆச்சு, 740 இப்போ 790 பாயிண்ட்ஸ் எனக்கு கிரெடிட் ஆச்சு. இங்கே பாருங்கள், ஸோ இங்கே போய்ட்டு உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் பாருங்கள். ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, மைக் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல. ஸோ கடைசியாக பண்ண சர்வே தான். ஓகேங்களா, டெய்லி பாருங்கள், சர்வே வந்துகிட்டே இருக்குது எனக்கு. ஸோ இந்த 200 பாயிண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல். ஓகேங்களா, ஸோ அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் பண்ணுற ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா, உங்கள் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அவங்க 6 சர்வே, இப்போ நான் ஒரு 10 சர்வே பண்ணேன், இந்த மாதிரி 6 சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து 200 பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆகும். யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெஃபரல் மூலமாகவும் நமக்கு வந்து சீக்கிரமாக இன்கம் எடுக்கலாம். பட் ஆனால் இப்போ ஒரு ட்விஸ்ட் என்னன்னாக்கா, ரெஃபரல் லிங்க் இப்போதைக்கு எடுக்க முடியாது. ஸோ அதை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து மெயிலெலாம் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க என்கிட்ட, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக சீக்கிரத்தில் அதை எனேபிள் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி எனேபிள் ஆச்சுன்னா டெஃபினட்டாக நான் வந்து டெலகிராம் குரூப்பை இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ டெலகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் கீழே லிங்க் தரேன். ஓகேங்களா, ஸோ டெலகிராம் லிங்க் தரேன், அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ, அடுத்து ஒரு நல்ல வீடியோ சேர்ந்துக்கலாம். வீடியோ பார்த்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.